ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கடந்த 2019 வந்து NTPCக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. அதற்கு வந்து நிறைய எக்கச்சக்க அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதற்கு இது வரைக்கும் எக்ஸாம் நடத்தாமல் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து டிசம்பரில் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதற்கு வந்து இப்போது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து இப்போ செப்டம்பர் 21 செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருக்கா ரிஜெக்ட் ஆயிருக்கா, அப்படி ரிஜெக்ட் ஆயிருந்தால் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மூலமாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர்பியில் தரப்படுறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு வந்து இன்றைக்கி வந்து அதற்கான டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஒருவேளை இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும், நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும். ஒருவேளை உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறந்து போயிடுச்சு, உங்களோட அப்ளிகேஷன் போட்ட அந்த காப்பி வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். அது எப்படி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் முழுமையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண மட்டும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் அதுக்கான டைரக்ட் லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த பேஜுக்கு போய்டும். ஃபர்ஸ்ட் ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ளே போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ஆர்பி சென்னையோடைய டேப் ஓப்பன் ஆகும். நம்ம எல்லாருமே ஆர்ஆர்பி சென்னையில் தான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்லேயே இந்த சிஇஎன் அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 01/2019 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் NTPCக்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ நோட்டீஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே அவங்க அனுப்பியிருந்த அந்த சர்க்குலர் இருக்கும். அதில் டேட் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து செப்டம்பர் 21 வரைக்கும் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதே போல் ரிஜெக்ட் ஆயிருந்தால் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து அதில் சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தென் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தென் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். சென்னை ஆர்ஆர்பி ஆன்லைன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் இந்த NTPCக்கான ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன க்ளோஸ் டேட்ஸ், என்றைக்கு வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்றைக்கு வந்து எண்டாச்சு, அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த பீரியடில் தான் அப்ளிகேஷன் போட்டிருப்போம். ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட அந்த அப்ளிகேஷன் காப்பி கூட இருக்காது, அதனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தென் இந்த பக்கம் லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தென் ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறவங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே வந்துட்டு உங்களுடைய ஆர்ஆர்பி என்ன அப்படிங்கிறத பற்றி செலக்ட் பண்ண சொல்லும். அதில் வந்து சென்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் உங்களுக்கு இப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க, தென் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, தென் கீழே வந்து ஒரு கேப்ஷன் என்டர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த உங்கள் ஒரு அப்ளிகேஷன் காப்பி எடுத்திருப்பீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்த அந்த காப்பியில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அது அந்த அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து பெருசாக கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, 181 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இருக்கவங்க அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரைட் கிளிக்லாம் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் காப்பி பண்ணிலாம் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டு தென் திரும்ப போயிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்து பாக்ஸில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கிறேன். தென் கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனில் வேறு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, பட் ஆனால் டிசியில் அதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்ளிகேஷனில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். ஸோ தென் கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கும். ஸோ கேப்ஸில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, யுவர் அப்ளிகேஷன் இஸ் ப்ரொவின்சியலி அக்செப்டட், கீப் விசிட்டிங் அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் ஆர்ஆர்பிஸ் ஃபார்
ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொவன்சியல் அக்செப்டட் அப்படின்னு இருக்கிறனால உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவன்சியலி ஒரு அப்ளிகேஷன் இஸ் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ரீசன் என்ன, ஏதாச்சும் நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க, தென் வேறு யாராவது ஒரு சர்டிஃபிகேட் தப்பாக கொடுத்துருக்கீங்க, வேறு யாராவது ஒரு டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துருப்பீங்க, இல்லாட்டி அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து நீங்கள் மெட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் அங்கவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆன அப்ளிகேஷன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தென் அதுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தென் இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே தெரியல, ஏன் அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டதுங்க இதுக்கு NTPC. ஸோ தென் நிறைய பேர் அந்த பிரிண்டட் காப்பியெல்லாம் வச்சிருக்க மாட்டோம், அந்த அப்ளிகேஷனுடைய பிரிண்டட் காப்பி வச்சிருக்க மாட்டோம், ஒரு சில டிரைவில் போட்டவங்க மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், இங்கே கீழே வந்து ஃபர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போனதும் இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டுருப்பாங்க, லைக் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே மாடிட்டரியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி, அந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி இங்கே கேட்கும். அந்த இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. தென் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. தென் அதே டேட் ஆஃப் பர்த்தையும் கேட்டிருப்பாங்க. ஸோ இது மூணையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, தென் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, தென் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் டேட் ஆஃப் பர்த் அப்படி என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்டர் கேப்சர்லாம் என்டர் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கே உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. தென் அந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அனுப்பிடுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு என்டர் கேப்சர் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் உங்களுடைய ஃபர்கட் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலனா கூட பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் வாக்கில் வந்து இதற்கான எக்ஸாம்ஸ் வைக்கவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க RRBலேருந்து. ஸோ இப்படி தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதே போல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க, ரிஜெக்ட் ஆயிருக்கா அக்செப்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்கட் யாராச்சும் அப்ளிகேஷன் நம்பரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மறந்துட்டிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது RRB NTPC அப்ளை பண்ணிவிட்டு அப்படி எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க, ஆனால் அவங்கக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விஷன் பாரத் சார்பா நன்றி.